அதெல்லாம் வைக்க முடியாதுங்க அதெல்லாம் வைக்கிறது எல்லாம் கோர்ட் எல்லாம் ஆர்டர் கொடுத்து தான் அங்க இருந்து எடுத்துருக்காங்க அதை வைக்கணும்னு சொன்னாக்க திருப்பி நீங்க தான் கோர்ட்டுக்கு தான் போகணும் எல்லாரும் எல்லா விதமான விஷயங்களையும் அது வந்து கலைஞர் அவர்தால தான் இந்த மணிமண்டபமே கட்டி இருக்காரு திருப்பி கலைஞர் கட்டின மணிமண்டபத்தை எங்க இருந்து எடுத்து பீச்சில் வைக்க முடியுமா அதாவது நம்ம ஆளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாய்க்க வந்ததெல்லாம் பேச முடியும் அதெல்லாம் எது சட்டமோ அதைத்தான் செய்வார்கள் அவ்வளவுதான் அது அரசுக்கு தெரியாதா தனியா ஒருத்தர் சைடுல இருந்து கோஷம் போட்டா உடனே அரசு செஞ்சிருமா அப்படியே செய்யணும் என்றா கூட நீங்க அரசுக்கு அதனுடைய வழிமுறைகள் படி நீங்க அதுக்கு ஒரு அப்பீல் கொடுக்கணும் அதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் அதை வந்து சரியாக இருந்தா செய்ய போறாங்க அவ்வளவுதான் யார் பேசுறீங்க இல்ல இல்ல யார் பேசுறீங்க நீங்க யாரு நிருபர்னா அந்த பக்கம் வாங்க முகமே தெரியாத ஒரு நிருபர் கிட்ட நான் எப்படி பேச முடியும் திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது எந்த விமர்சனத்தையும் நூறு நாள் வரைக்கும் வைக்க வேண்டாம் என்று நாங்கள்லாம் இருக்கோம் காரணம் என்னென்னா எந்த ஒரு அரசும் வந்த உடனே அவங்க செயல்பாடு ஆரம்பிப்பாங்க ஆனால் திரு முக தலைமையிலான அரசு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் கொரோனாவை ஒழிப்பதிலே முழு தீவிரமும் காட்டியதால் அவர்கள் மற்ற எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் 100% கான்சன்ட்ரேட் அது யாருக்குமே ஒரே சமயத்தில் ஒரு வேளை தான் பண்ண முடியும் இன்னைக்கு நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அரசை டெய்லி காத்தால் ஏந்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறது அது வெற்று அரசியலாகத்தான் நான்